இந்த பென்சர் பிளாசா பழைய நினைவுகளை கொடுக்குது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. இந்த ஸ்பென்சர் பிளாசால தம்பி வந்துட்டு ஒரு 10 கடை வாங்க போறான். இருக்கும் ஜிகே வ்ளாக்ஸ்ல ஒரு சில விஷயம் பிடிக்கலனா ஆட்டோமேட்டிக்கா கேமரா போடு அப்படி நினைக்கலாம். ஏன் கேமரா அங்க திரும்புதுன்னா நம்ம வர்த்தா பேசலன்னு அர்த்தம். சரிண்ணா ஓகேவா. அப்போ காயு பேசும்போது ஃபுல்லா திரும்பி தான் இருக்கணும். சரி லோகோவை மாத்து, லோகோ நல்லா இருக்கா அவனுக்கு? அந்த லோகோ இல்லனா 240 பீப்பிள் அன்சப்ஸ்கிரைப். என்னது இது? ஒரு லோகோவானே. இப்போ நான் வந்து ஸ்பென்சர்ல வந்து கடை வாங்கலாம்னு இருக்கேன். நீ சிங்கம் புலி, நான் கோட். எனக்கு புரியல, வேஸ்டிங் மணி வேஸ்டிங் டைம். இப்ப மூக்குத்தி வாங்குறதுக்கு, கம்மல் வாங்குறதுக்கு, அதுல வேஸ்டிங் டைம் இல்ல, வேஸ்டிங் மணி இல்லையா? அங்க பாருங்க, ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் ஓடிலப்பா. உண்மையுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு காயத்ரி. அதே இடத்துல இருக்கியா? அப்ப நாங்க வேற இடத்துல இருக்கோம். எண்பது அற்புதமா இருக்கும். வேற லெவல்ல டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இந்த பென்சர் பிளாசா பழைய நினைவுகளை கொடுக்குது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே. ஆமாமா, ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து ஒரு பயங்கரமான. நீ காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்தனா அப்ப ஷாப்பிங் மால்ல இந்த ஸ்பென்சர் பிளாசால தம்பி வந்துட்டு ஒரு 10 கடை வாங்க போறான். 10 கடையா? 10 கடையில வாங்க போறான். யூடியூப் இன்வெஸ்ட்மென்ட்க்கு மைக் கூட வாங்க மாட்டாயே. 10 கடை வாங்க போறான். மைக் கூட வாங்க முடியாம தான் கத்தி கத்தி நானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்பென்சர் பிளாசால நீங்க வந்துட்டு சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ணிருப்பாங்கல்ல? 10 லட்சம் ரூபாய்க்கு ஷாப்பிங் ஸ்பென்சர் பிளாசால. 10 லட்சம் ரூபாய் ஷாப்பிங் பண்றோம் காட்டு காட்டு காட்டுன்னா காட்டு இதை எங்க அண்ணன் கிட்ட இதை காடு சும்மா கிடையாது இது ஜிகே வ்ளாக்ஸ் தானே ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜிகே வ்ளாக்ஸ் இங்க வந்தேன்னா நீ வந்து டெஃபினட்டா இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குவே? இல்ல மேக்கப் இல்ல, ஃபோன் கேஸ் என்னண்ணா சார் போடுறது? அவர் உங்களுக்கு வந்து ஜிகே வ்ளாக்ஸ்ல வந்துட்டு அவர் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாரு. சந்தோஷமா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. கம் கம் ஏ ஒரு போட்டோ. எனக்கு தெரிஞ்சு ஸ்பென்சர் வர பிளான் பண்ணிட்டோம். இவனே எல்லாரும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி எடுத்து எடுத்து அந்த 500 ரூபாய்க்கு நான் ஏதோ வாங்கிட்டு இருக்கேன். ஜிகே வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ஜிகே வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர் பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நல்லா இருக்குமா, அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்ம ஷோஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பாருங்க பத்திரமா. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க? இந்த போன்லயா? அதுலயா? சரிம்மா. ஓகே, ரொம்ப சந்தோஷம், நன்றி. இப்போ வந்து நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? மேக்கப் வீடியோ பண்ணும் போதா? அம்மா எவ்வளவு சொல்லிச்சு அவங்க எல்லாம் சேராத சேராத. நான் என்னோட vlog பண்றதுக்காக நான் எடுக்கலாம்னு பார்த்தா மேக்கப் வீடியோன்றாங்க. என்ன vlog பண்ணி கிழிச்ச இது வரைக்கும்? இது எவ்வளவு நேரம் இருக்கும்? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கறால எந்த ஒரு காரியா இருப்பா? என்னத்துக்கு இப்போ எனக்கு ஸ்பென்சர் வந்தான்னு தெரியல. நான் மொபைல் என்னோட 10 கடைய பாக்குறதுக்காக வந்தீங்களா, இல்லனா வந்து இங்க ஷாப்பிங் பண்ண வந்தீங்களா? சோ இது வந்து பார்த்தா எதுக்காக எடுத்துருக்கீங்க தெரியுமா? இது எதுக்காக? நம்மள வந்து நல்ல ப்ராப்பரா இன்னும் கொஞ்சம் அழகா ஸ்டெடியா எடுக்கிறதுக்காக டெக்னிக்கல் டீம் கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்கன்னு. யார் டெக்னிக்கல் டீம்னா? யாரு அவாய்ட் பண்ணுவாங்க?
ஒரு சில விஷயம் பேசும்போது அங்க மைக்கே இல்ல, தனியா அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. மன்னிச்சிருங்க, சாரி. இதுல வந்து போன் எடுத்து வச்சு அப்படியே எடுத்து போ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சொல்லியவன ஞாபகம் வரல. தயவு செஞ்சு உங்க வீட்டுல கப்பல் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்க. மீறி வந்தாலும் செலவு. இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நிக்கி வ்ளாக்ஸ்னு போட்டிருக்கலாம்ல. ஏன் ஜிகே வ்ளாக்ஸ்? என்ன, எனக்கு ஒரு உள்ள ஒரு உணர்வு தோணும். அது ஏன் தம்பிங்கள வந்து பிச்சி பார்க்க கூடாது? சரி சரி, லோகோவ மாத்து. லோகோ நல்லா இருக்கா உனக்கு? அந்த லோகோ இல்லனா 240 people unsubscribe. என்னது இது? ஒரு லோகோவான இதுக்காக வந்துட்டு 243 1 crore தருவீங்களா? ஐயா தரலன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. புரியுது புரியுது. வாங்க, ஸ்டிக்கு லைட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்மளால துபாய் போக முடியலனாலும் துபாயில இருந்து எத்தனை பொருள் இங்க இருக்கு. மினி துபாய், மினி துபாய்க்கு வந்துருக்கோம். ஸ்பென்சர் உள்ள துபாய் நீ அதை கூட்டு போயிருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணி மினி துபாயா காண வேண்டுமா? ஆனா லோக்கல் வாங்க. ஐயா ஐயா, சரி புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு, வாங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க. வாங்க கடையில சேல்ஸ்மேன். வணக்கம். யூ வேஸ்டிங் மணி, வேஸ்டிங் டைம், வேஸ்டிங் எவ்ரி வேஸ்டிங் டைமா? எனக்கு புரியல. வேஸ்டிங் மணி, வேஸ்டிங் டைம்னா இப்ப மூக்குத்தி வாங்குறதுக்கு, கம்மல் வாங்குறதுக்கு அதெல்லாம் வேஸ்டிங் டைம் இல்ல, வேஸ்டிங் மணி இல்லையா? சொல்றவர் கொடுப்பார். கரெக்டா இல்லையா? யாரும் கடைக்கு வராம தெரியல. ஏன்னா ஒண்ணுமே எனக்கு எது கூப்பிட்டானே தெரியல. வருத்தப்படுற அளவுக்கு வச்சிரான் நிக்கி பையன். அங்க பாருங்க, ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயி சீக்கிரம் ஓடி இல்லப்பா. காயத்ரியை வந்துட்டு தொலைச்சிட்டோம் ஸ்பென்சர் பிளாஸால. இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. அவ்வளோதான், அதுதான் நான் சொல்கிறேன். நிம்மதியாக இருங்க. எல்லாருமே கல்யாணம் பண்ணவங்களாம் எத்தனை பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? உண்மையுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. காயத்ரி இது என்ன தெரியுமா? இத்தனை ஜிகே வ்ளாக்ஸுக்கு எனக்கு தெரியுமா? அவ்வளோதான், தேங்க்யூ ஸோ மச். என்னடா வாழ்க்கை அது? தொலைச்சிட்டு வந்தது நம்ம நிம்மதியாக இருக்கதான். நீ அவளை கண்டுபிடிச்சி எடுத்து வந்து கொடுக்குறேன் கிட்டே. நான் கண்டுபிடிச்சனா? பின்ன ஏன் ஃபோன் எடுத்தேன்? ஃபோன் நாட் ரீச்சபிள்னு சொல்லலாம்ல. இவனு இதே வேலைங்க, இவனும் நிம்மதியாக இருக்க மாட்டான், என்னையும் நிம்மதியாக இருக்க மாட்டான். ஏன்னா எல்லாருமே கல்யாணம் ஆனவங்கெல்லாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து என் அம்மு குட்டி செல்ல குட்டி அப்படின்ற, கல்யாணம் ஆன அப்புறம் கல்யாணமே பண்ணிக்காதரா அது ஏன் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருப்போம். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளை லவ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை ரொம்ப லவ் பண்ணுற பேரில் ரொம்ப அமைக்கும். காயத்ரி அம்மோ நான் சொல்கிறேன், தங்கத்து கூடயே இருக்கிறேன்றான். கையை பிடிச்சி இழுத்து போயினேங்கிறாமோ அங்க. செயின் வாங்கி தரலான்னு இருக்கேன். எனக்கா யாருல தங்கம்? உனக்கு ஜிகே தங்கம்னா எனக்கு நீ தங்கம்னு இல்லடா. இப்போ இவருக்கு வந்துட்டு சிங்கமும் புலியும் சேர்ந்த மாதிரி வந்து மோதிரமா வேணும். சிங்கம் புலி, நீ சிங்கம் புலி, நான் கோட்.
சிங்கம் புலி டாப் குக்கு டூப் குக்கில் இருக்கார். 3.5 hours ஆகுது, கையில் என்ன வாங்கியிருக்காங்க மட்டும் பார்த்துக்கோங்க. எங்கள் கையில் என்ன இருக்குன்னு மட்டும். இந்த ஒரு கேஸுக்காக என்னை ஏமாற்றி என்ன வாங்கணும், என்ன கை காட்டு என்ன வாங்கணும். இல்லை இல்லை, இன்னைக்கு வந்து மேற்பார்வையிடா, இது மேற்பார்வை விலாக் இது. ஓ, அதான் விண்டோ ஷாப்பிங். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜிகே விலாக்ஸில் வந்து சேர்ந்ததுக்கு அழிஞ்சு போச்சுன்றாம். ஸ்பென்சரை சுத்துவது எப்படி? எங்க அண்ணன் வந்து எனக்காக ரொம்ப காஸ்ட்லியா 100 rupees பெர்ஃப்யூம் வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் அது லேடிஸ் பெர்ஃப்யூம். அது லேடிஸ் பெர்ஃப்யூம் பரவாயில்லண்ணா, அது இன்னும் நல்லா இருக்கும். எக்ஸலண்டா இருக்குடா, அழகா இருக்கு. எப்படி இல்லைண்ணா, எப்படி இப்படி சமாளிக்கிறோம்? செய்யற சாப்பாடும் நல்லா இருக்குன்னு சொல்லணும், அவளுக்கு போடுற ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். லூஸா போடாம, லூஸ் ஃபிட்ஸ், லூஸ். மைக் இல்லையே, மைக் இல்லையே, கேட்காது. ஐயோ, இதை மட்டும் மியூட் பண்ணி பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும், வேற லெவலில் இருக்கும். லேடிஸ் பர்ஃப்யூம் இதெல்லாம். இப்போ நீ சொல்லியிருந்தா என்னோட இன்னொரு 10 கடையை போய் பார்த்துருக்கலாம்ல. அது இன்னொரு நாள் வர்றாண்டா, ஒரே நாளே எல்லாத்தையும் மக்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையான ஒரு விஷயம் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பவுச் வாங்கியிருக்கோம், 2 டிஷர்ட்ஸ் வாங்கியிருக்கோம். எப்பவுமே பசங்களோட வரும்போது ஒரு ஜாலி இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்டோட வரும்போது பர்ஸ்ட் ஜாலியாக இருக்கும். இது தெரிஞ்ச விஷயம் தானே. எப்படி இப்படி யோசிக்கிறேன், கை போட்டவனே அந்த பஞ்சு வருது தம்பி. என்ன கட்டி போட்டிருக்காங்க, என்ன மட்டும் விட்டீங்க, சிற கடிப்பா. நானு ஞாபகங்களை சொல்லும் போது ஏன்டா முக்கம் சொல்லுங்க, வேற என்ன நீ அப்ப பிறக்க, இப்பயே பிறக்கல தான், தவளுண்டு தான் நகர வாத்து முக்க மாதிரி. பெண்கள் எல்லாம் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாக நம்ம வந்துட்டு முடிக்க போறோம். ஐயா, இப்பவே முடிச்சிட்டீங்க, டாடா பாபாய், சீ யூ.